இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கற்கண்டு. கற்கண்டு அப்படின்னா இலக்கண பகுதி பார்க்க போறோம். இலக்கணத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா நாள் வரை குறுக்கங்கள். இந்த நாள் வரை குறுக்கங்கள் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா சாப்பிடத்துகள். சாப்பிடத்துகள் எத்தனை வகைப்படும்? பத்து வகைப்படும். இலைகளா ஆயுதம், உயிரப்படை, ஒற்றையப்படை, குற்றியல் உதரம், குற்றியல் நிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இதுதான் சாப்பிடத்துகள் பத்து வகைப்படும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அதனால இது நிறைவேற்ற இரண்டு மாத்திரை நல்லதவங்க ஐ
இரும்பு, இன்னைக்கு அடுத்த இரும்பு, இதுவும் தனக்குரிய இந்த இரும்புக்குரிய மகர மொழியது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக உழைக்கிறது. கற்கண்டு நாள் வகை குறுக்கங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஐகார குறுக்கம். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. அடுத்த கவனிங்க, பையம், சமையல், பறவை, அந்த ஐகார சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பையம் முதல்ல ஐ சவுண்டு வருது, சமையல் இடையில வருது, பறவை இறுதியில வருது. அப்ப பையம், சமையல், பறவை என சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தமக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகாரம் சொல்லின் முதல்ல வரும்போது நமக்கு ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். இதே ஐகாரம் சொல்லோட இடையிலையும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும். அடுத்து பாருங்க, அவுகார குறுக்கம். அவு, வௌ என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கிறது. இந்த அவு வௌ தனியாக வரக்கூடிய எழுத்துக்களில் எனது தனியாக வரக்கூடிய இடங்களில் இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கிறது. இதே அவ்வையார், வவ்வால் என சொற்கள் முதலில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் எனப்படும். சரிங்களா? அவுகாரம் சொல்லின் இடையிலும் வராது, இறுதியிலும் வராது, முதல்ல மட்டும்தான் வரும். அந்த முதல்ல வரக்கூடியதுக்கு ஒன்றரை மாத்திரை. அடுத்தது பாருங்க, மகர குறுக்கம். அம்மா. அடுத்தது பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய கவனிங்க தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. அடுத்தது பாருங்களேன், வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்து இதுதானே. மகர மெய்யெழுத்து அடுத்து வகர எழுத்து வருவது. மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. இந்த மகர மெய்யைக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா வகர எழுத்து. ஸோ மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கிறது. அடுத்தது பாருங்க, போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செயலின் ஓசை சீர்மைக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. இச்சொற்களில் மகர மெய்யானது இன் இன், அதாவது கவனிங்க, நல்ல கவனிங்க, மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய, அதாவது இங்க பாருங்க, சரிங்களா, இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். அடுத்தது என்னது? ஆயுத குறுக்கம். அஃது, எஃது ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. இதே முள் பிளஸ் தீது என்பது முக்தீது எனவும் கல் பிளஸ் தீது என்பது கர்ரீது எனவும் சேரும். இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். சரிங்களா?
பாருங்க பயிற்சி வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேட்கை, சரிங்களா? வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு ஒன்று. ஏன் அப்படின்னா இந்த ஐங்கிற எழுத்து இறுதியில் வருது. ஸோ ஒன்று, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அப்படின்னா பணம் கிடைத்தது. அடுத்தது, சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது அவகார குறுக்கம். அடுத்து பாருங்க குருவினா, அவகாரம் எப்பொழுது முழுமையாக ஒழிக்கும். அவகாரம் அதாவது அப்படிங்கிற எழுத்து தனித்து வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். அவ் வவ் சொல்லின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு யாது? ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவு ஒழிக்கும். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தா சொல்லுங்களேன், கவனிங்க, வையம் ஐங்கிறது முதல்ல வருது, ஸோ ஒன்றை மாத்திரை. சமையல் இடையில வருது ஒரு மாத்திரை, இறுதியில் வரும்போது நமக்கு ஒரு மாத்திரை தான். அடுத்தது, மகர குறுக்கிற்கு, மகர குறுக்கத்திற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக. அதாவது மகர மெய் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது மகர குறுக்கம் எனப்படும். எடுத்துக்காட்டு, வளம் வந்தான். அடுத்து, போன் மருண். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.